ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கேஃபிட்டேரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரொம்ப வந்து அதிகமாக இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை வச்சு எப்படி சப்பாத்தி பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் வந்து ரெசிபி போட்டிருக்காங்க. மாவை ஊட்டினா சப்பாத்தி ரெடியா எப்படின்னு தெரியல. நானும் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த வீடியோ ரெண்டுமே மிஸ் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேஃபிட்டேரியா சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் சிம்னு அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷனும் அது சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தோசை மாவு பதம் அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தோசை மாவு மாதிரி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு வருதான்னு தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் தோசைக்கல்லே தான் ஊற்றிருக்கேன். நான் வீடியோவில் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவாவில் தான் ஊற்றி காமிச்சாங்க. நான் தோசைக்கல்லே உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் லைட்டாக ரொம்ப தோசை இழுக்கிற மாதிரி இல்லாமல் லைட்டாக வந்து கனமாக இருக்கிற மாதிரி ஊற்றிட்டேன். ஒரு சைட் ஃபுல்லாக வெந்துருச்சு. வெந்த உடனே பேக் சைட் திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வேகணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 5 மினிட்ஸ் to 6 மினிட்ஸ் ஆகுது. சப்பாத்தி வந்து பிசைஞ்சு ஊற வச்சு பண்ணுறவங்களுக்கு அந்த திரட்டு வந்து ஷேப்லாம் வராதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இது வருதான் தெரியல, ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தியே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டேன்னா அழகாக பஃப்னு சப்பாத்தி கூட இந்த அளவுக்கு வருமானு தெரியல, அழகாக புஃப்னு வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எனக்கு மாவு மாவாகவே இருந்தது. பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா புஃபன் வந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா பிக்க முடியாத அளவுக்கு இருக்குது, மாவாகவே இருக்குது. அந்த தோசை பேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவு கலந்து திக் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு திக்காக தண்ணியை தான் ஊற்றினா வரல, சரி திக்காக ஊற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அகெயின் வந்து இதில் கோதுமை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஊற்றி பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி கேக் பேட்டர் மாதிரி திக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் ஆயில் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் ஊற்றுறப்ப தொடர்ந்து ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ண தேவை. இப்போ ரெடியாக இருக்குது, இப்போ ஊற்றிடலாம். கொஞ்சமாக எடுத்து 1.5 கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். மீடியம் ஹீட்டில் தான் மாவு ஊற்றணும். ஊற்றிட்டு லைட்டாக ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விட்டுக்கிறேன். ரொம்ப அழுத்தி தோசை மாதிரி இல்லாமல் சப்பாத்தி அளவுக்கு கனமாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு சைடு வெந்த ஒன்று இந்த மாதிரி மேலே வந்த ஒன்று அகெயின் திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஈவனாக வந்து குக் ஆகும். திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்கு ப்ரெஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வரும், நல்லா வந்து சப்பாத்தி வந்து நல்லா புஃப்னு எழும்பி வரதுக்கு தான் ப்ரெஸ் பண்ணி விடுறது. நீங்கள் கிளாத் வச்சும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம், பேப்பர் வச்சும் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா புஃப்னு மேலே எழும்பி வருது. சப்பாத்தி கூட இந்த அளவுக்கு வருமானு தெரியல, நல்லா இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் எப்படி வெந்திருக்கான்னு தெரியல. உள்ள ரொம்ப தண்ணியாக ஊற்றுனப்ப பார்த்தீங்கன்னா உள்ள வேகலை. இப்போ வந்து கெட்டியமான ஊற்றிருக்கோம். திக்காக கேக் பேட்டர் அளவுக்கு நான் திக் பண்ணி ஊற்றிருக்கேனால வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து புஃபுன் வரப்போ பார்த்தீங்கன்னா உள்ள மாவு எல்லாமே வெந்துடும். ஆனால் அந்த டைப்பில் எனக்கு வேகலை, இந்த டைப்லேயாவது வேகுதான்னு பார்க்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா புஃபுன் வருது. தவா நல்லா ஹீட் ஆனவுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மாவே ஊற்றணும். அப்போ தான் வந்து மேலே வேகும் மாவு எல்லாமே. இப்போ திருப்பி போட்டுடலாம். மாவு பிசைஞ்சு திரட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். சுடுறப்ப பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நான் முடிச்சிருவோம் எல்லாம் திரட்டி வச்சிருக்கனால. இது எப்படி பார்த்தீங்கன்னா சுடுறப்ப மட்டும் தான் நம்மளுக்கு டைம் நிறையவே எடுக்குது. மாவாக நம்ம வந்து கரைச்சி வைக்கிறதுனால அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு ஈஸியாகிடுது. ஆனால் மாவு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் தோசையும் பாதி பாதி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து சப்பாத்தி சாப்பிட்ற டேஸ்ட் இல்லை கிடைக்கல. ஓகே, எனக்கு இந்த ப்ராசஸ் சப்பாத்தி பிசைஞ்சு தேக்க தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ஓகேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்பாத்தி தேக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சி வச்சு ஊற வச்சு பண்ணிடலாம். ஏன்னா 2 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு நார்மலாகவே ஆகும் சப்பாத்தி சுடுறது. ஒரு சப்பாத்திக்கு இது 6 நிமிஷம் எடுக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு தான் இது. இப்போ எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் சப்பாத்தி மாதிரி தான் இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. இப்போ வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், வெந்திருக்கான்னு பார்க்கலாம். உள்ள பாருங்கள் சாஃப்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி டேஸ்ட் லைக் பண்ணுறவங்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சாஃப்டாக இருக்கிறதுக்கு மேலே பட்டர் தடவி வச்சுருக்கேன், 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இப்போ வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்கவே வரல, ஒட்டிக்குச்சு. இதில் பாருங்கள் சாஃப்டாக உள்ள வெந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்த ரெசிபிஸ் எதனா வராமல் இருந்தாலும் இல்லை புதுசாக பார்த்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ரெசிபி வேணும்னு சொல்லி அந்த நேமோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிபிஸை நான் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்காக நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் ரெசிபிஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.